நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் முதல் ஆலங்குளம் செல்லும் நெடுஞ்சாலையில் கோவில்குளம் வளைவு பகுதியில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சாலை கோரத்தில் தோண்டப்பட்ட குழி மூடப்படாமல் உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் வரும் வாகனங்கள் விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதேபோல் கோவில்குளம் முதல் சாட்டுப்பத்து செல்லும் குறுகிய சாலையிலும் தோண்டப்பட்ட குழி மூடப்படாததால் வாகன போட்டிகள் அவதியடைந்து வருகின்றன. எனவே குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழியை மூடுவதற்கு உடனே நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த எழுத்தாளர் உதயசங்கர் எழுதிய ஆதவனின் பொம்மை என்ற நாவலுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் சாகித்ய பால புரஸ்கார் விருதை அறிவித்திருந்த நிலையில் எழுத்தாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தங்கள் எழுத்து பணி சிறக்கவும் தொடர்ந்து பல்வேறு நூல்களை எழுதி உயரிய விருதுகளை பெறவும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வானுமான் நகரைச் சேர்ந்த மோசஸ், இவரது மகள் ஜோ வெலண்டினா கடந்த 27ஆம் தேதியன்று உலக அளவிலான யோகா போட்டி கம்போடியா நாட்டில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 43 நாடுகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் யோகா போட்டியில் பங்கேற்ற ஜோ வெலண்டினா இந்திய அளவில் முதல் பரிசை பெற்றார். இந்நிலையில் கோவில்பட்டி சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாணவி ஜோ வெலண்டினாவிற்கு பாராட்டி பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்வில் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 8ஆம் ஆண்டை முன்னிட்டு தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் சுமார் 70 மாணவர்கள் தஞ்சாவூர் மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை பார்வையிட்டனர். அதில் அருங்காட்சியகம், ராஜப்பா பூங்கா, போலீஸ் கட்டுப்பாட்டு சிசிடிவி அறை மற்றும் மாநகராட்சியில் செயல்படும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தின் பணிகளான மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள கேமரா கட்டுப்பாடு, மழைக்களவு மற்றும் மாநகராட்சி வாகனங்கள் கண்காணிப்பு ஆகியவற்றை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை தெரிந்து கொண்டனர். இதில் மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.